மனமுருகும் குருவருளா நெருங்காது வினையகலும் திருவருளா குருகுகனே நின் திருவடியே சரணோ திருமுருகா நின் பதமலரே சரணோ கடவுளோட அனுகிரகம் இருக்கு, அதிர்ஷ்டமும் இருக்கு. இந்த ஜாதகருக்கு பொருத்தமான ஒரு பொண்ணை பாருங்க. குரு பார்வை இருக்கிறதுனால கல்யாணம் உடனே நடக்கும். இதத்தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, பொருத்தமான ஜாதகம் 12 இருக்கு. அப்புறம் என்ன தடை இருக்கே? அதை நிவர்த்தி பண்றதுக்காகத்தான் இந்த பூஜை புரஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தும் மாறுற மாதிரி தெரியல. காரணம், இதுக்கு இடைஞ்சலா இருக்கிறதே இந்த ஜாதகக்காரன் தான். இருக்கிறது ஒரே ஒரு பையன், பெங்களூர்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பிகாம் பாஸ் பண்ணிருக்கான். அவனும் மேற்கொண்டு எம்பிஏ படிக்கணுங்கிறான். இவ உடனடியா கல்யாணம் பண்ணி பார்க்கணுங்கிறான். இந்த போட்டியில யார் ஜெயிக்க போறாங்கன்னு தெரியலையே. சாப்பிடலாம். ஏண்டா, வழியில சாப்பிட்டியா? தெரியாது. தெரியாதா? எனக்கு சாப்பாடு வேண்டாம், நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன்.
ஆமா இவர் பெரிய மகாத்மா காந்தி விலோபாவே உண்ணாவிரதம் இருந்து பயமுத்துறாரு போட போய் சாப்பிடு எனக்கு சாப்பாடு வேண்டாம் அதுதான் ஏன்னு கேக்குறேன் அம்மாக்கு எப்பவே கல்யாண ஆசைதான் அடே அவளுக்கு ஏத்துல கல்யாணம் ஆயிச்சுடா தாலி கட்டினா குத்துக்கிற மாதிரி உசுரோட நிக்கிறேன் இந்த விளையாட்டுல வேணாம் நான் எம்பிஏ படிக்க போறேன் என்ன அனுப்ப முடியுமா முடியாதா அது நடக்காது உடனே அவன கல்யாணம் பண்ணி வைக்கிறது முடிவு பண்ணியாச்சு இதுல 12 பொண்ணு போட்டோ இருக்கு ஏதா ஒன்ன செலக்ட் பண்ணு இதானே ஆமா அவ்ளோதானே ஆமா அடடடடா எல்லாம் அப்படியே பெரிய உலக அழகிங்க எல்லாத்தையும் ஒரே மடியில உட்கார் வச்சு தாலி கட்டி கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணிரேன் போதுமா இந்த நக்கல்லாம் அங்கட்ட வெச்சிட்ட அப்புறம் நடக்கறதே வேற பெத்த தகப்பனாச்சேன் பாக்குறேன் இல்ல என்னடா பண்ணுவேன் என்னடா பண்ணுவேன் எனக்கு வர ஆத்திரத்துக்கு என்னங்க இங்க வாங்க பெத்தவங்க அடங்காத புள்ளைய கொன்னு போட உடனே ஆத்திரத்துக்குறாரு கொல்லுங்க இங்க இப்பே கொல்லுங்க கொன்னுடு விடு அவனை என்னங்க வாங்க இங்க வந்து பேசிக்கிறேன் என்ன என்ன இப்போ ஏன் அவங்கிட்ட போய் மல்லிக்கு நிக்கிறீங்க அவன் தான் படிக்கணும்னு ஆசைப்படுறால படிக்கட்டுமே என்னடி சொல்ற ஆமா அவங்கிட்ட போய் சொல்லுங்க நான் சொன்னேன்னு உன்னால தான் அவன் கெட்டு குட்டி சேவரா போறான் ஒண்ணு கெட்டு போற மாட்டான் போய் படிக்க சொன்னேன்னு சொல்லுங்க இப்போ நான் சொல்லிடுவேன் அப்புறம் நீ சொல்லுங்கங்கற மாதிரி அடிச்ச உன் ஐடியா வொர்க் அவுட் ஆயிச்சு நீ போய் அம்மா சமாதானம் பண்ணு ஓகே என்ன கோவமா எனக்கு என்ன கோவம் அப்ப நான் படிக்க போலாமா ஓ தாராளமா ஆனா ஒண்ணு நீயா மறுபடியும் என்கிட்ட வந்து கெஞ்சி கூத்தாடி அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னா தான் தங்களுக்கு கல்யாணம் அப்பாடா இப்பதான் எனக்கு நிம்மதி நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துட்டே இருப்பீங்களா அதுக்குள்ள நான் அப்பயே எம்பிஏ முடிச்சிட்டு வந்துருவேனா இப்போ நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க யா கிளடி அக்கம் பல்ல கிண்ணலிப்பு என்னஞ்சி குலுங்கு தடி குலுங்கு தல்லலே தல்ல நீ மட்டும் கொஞ்சம் சாங்கா பேசிந்தேனா அவ நிச்சயமா கல்யாணத்தை சமாளிச்சிருவான் எப்படி எப்படி இல்ல நாம சாங்கா பேசிந்தா சமாளிச்சிருப்பான்னு சொன்னேன் அப்பாவும் புள்ளையும் சேர்ந்து நடத்துற நாடகம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா இது எப்படி உனக்கு இது கூட புரியாம இருக்கிறதுக்கு நான் உனக்கு கூப்பிட்டேன் போரேதுல் Who are you? I'm Mr. யாரை பார்க்கணும் என்னடா என்ன மறந்துட்டீங்களா மறந்துட்டானா உன் கண் உன்னை ஏமாற்றிட்டால் என்மேல் கோபம் உண்டாவதேன் ஆண்டவன் மறந்தாரா அருணாசலத்தை மறப்பனாடா வா உட்கார்ல என்ன விஷயம் அண்ணே இவன் தான் மவ ராகவன் மகனா ஆமா உனக்கு தான் கல்யாணமே ஆகலையே எப்படி இது சொந்த மகன் கிடையாது வளர்ப்பு மகன் தான் இவனை பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்லேயும் கம்ப்யூட்டர் கிளாஸ்லையும் சேர்த்துருக்கேன் எனக்கு இவனை ஹோட்டல்லையோ ஹாஸ்டல்லையோ சேர்த்துறதுக்கு இஷ்டமே கிடையாது திடீர்னு உங்க ஞாபகம் வந்துச்சு வாடா போலான்னு கூட்டிட்டு வந்துட்டேன் இங்க நான் தனியா தான் இருக்கேன் உனக்கு இங்க தங்கறதுக்கு இஷ்டமா இஷ்டம்தான் ஏய் நீ வந்திருக்க உனக்கு ஒரு டீ காஃபி போட்டு தர கூட இங்க ஆள் இல்ல அவதான் என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டாள் ஆமா ஒய்ஃப் இருந்து எத்தனை வருஷம் ஆச்சு 20 இயர்ஸ் டேய் அவ மாடி எடுக்க நான் சம்மதிக்கலடா தூங்கிட்டு இருக்கிறவள தூக்கிட்டு போறேங்கடா அதுக்கு நான் எப்படி சம்மதிக்கிறது 3 டேஸ் நானும் அவ கூட படுத்து தூங்கினேன் எனக்கு மயக்க ஊசி போட்டு அவன் பாடியை எடுத்துட்டு போயிட்டாருங்க அன்னைக்கு ஆரம்பிச்சது தாண்டா இந்த வியாதி மென்டல் பைத்தியம் ராத்திரில தூக்கமே கிடையாது கண்ணை மூணா 10-15 பசங்க கத்தியில குத்த வர்ற மாதிரி ட்ரீம் அந்த நேரத்துல இதை எடுத்தேன்னு வச்சுக்க ஒரு பய கிட்ட நிக்க மாட்டா அட நீங்க வேற இது உள்ள வைங்கன்னு எங்களுக்கு பஸ்ஸுக்கு நேரமாச்சு நாங்க புறப்படுறோம் நாளைக்கு பையன்கிட்ட பொட்டி பிடிக்க எல்லாம் கொடுத்து அனுப்புறேன் அப்ப நான் வரட்டுங்களா பாப்பா ராகவா டென்ஷன் டைம் ஸ்டார்
நாளைக்கு பொழுது விடியறது உனக்கு இங்கேயா இருக்கணும். பெட்டர் யூ கீப் த டைம். அப்பா இல்லப்பா, அப்பா அவருக்கு தர்மராஜன் பேர் வச்சதை விட யமராஜன் பேர் வச்சிருக்கலாம்ப்பா. கையில துப்பாக்கி கூட அலைஞ்சிட்டு இருக்காரு, அவரே அவரை மென்டல்னு ஒத்துக்கிறாரு. அவரோட போய் என்ன தங்க வைக்கிறீங்களே? ராகவா, நோயாளிகள் நாம எப்பவுமே ஒதுக்கி வைக்க கூடாது. அவரு கொஞ்சம் பைத்தியம்தான், இருந்தாலும் அவர் மனசு ரொம்ப நல்ல மனசுரா. இவ்வளவு பாதுகாப்பான இடத்துல உன்னை ஒப்படைச்சிட்டு போகும்போது என் மனசு எவ்வளவு சந்தோஷப்படுது தெரியுமா? வாடா.
ஜீவன் மலர்ந்தது, புது சுகம் என்னுள் வளர்ந்தது, தேவன் எழுதிடும் தீர்ப்புகள் இதுதான் புரிந்தது. ஊரை கேட்கவில்லை, பேரும் தேவையில்லை, காலம் தேசம் எல்லாம் காதல் பாணி இல்லை. ஓ தேவதி தரிசனம் கிடைத்ததே, ஆலய மணி அங்கு ஒலித்ததே, என்னை தந்தே. ஓ பேபி பேபி என் தேவ தேவி, ஓ பேபி பேபி என் காதல் ஜோதி. ஒரு பார்வை வீசி சென்ற உலகம் பிடிந்ததெங்கே, வார்த்தை பேசவில்லை எல்லாம் புரிந்ததெங்கே. இனி இதயமெல்லாம் தினமும் தினமும் மழைதான். ஓ பேபி பேபி என் தேவ தேவி, ஓ பேபி பேபி என் காதல் ஜோதி. ஒரு பெண்ணுடைய நினைப்பு. பொண்ணா? ரொம்ப ஆபத்தாச்ச. யார் அது? பிரம்மன் எனக்காகவே படைத்த படைப்பு. யாரோ எனக்காக வெகு நாட்களாக பிரார்த்தனை செய்ததின் பலன் அந்த பெண். லவ் அண்ட் லவ் ஒன்லி. ஓஹோ, காதல். இது நாள் வரை நான் அறிந்திராத காதல் என்னும் பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தவள். அவள்தான் நான் கட்டிக்கொள்ள போகிற பெண் என்ற விஷயத்தை இந்த உலகிற்கு எப்போது எப்படி தெரிவிப்பது என ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறேன். நல்லா முத்திருச்சு. ஆமா, அவ பேர் என்னடா? தெரியாது. தெரியாதா? அவ பேர் கூட தெரியல. எப்படா தரைய வீடு எங்க இருக்கு? தெரியாது. டே, அவ எந்த ஊர்னாவது தெரியுமா? அதுவும் தெரியாது. சுத்தம் டேக்கனா, ஊர்ல உலகத்துல எந்த ஒரு வாலிபனும் போகாத ஒரு ரூட்ல நீ போய்கிட்டு இருக்க. அப்படியே பிடிச்சி போய்கிட்டேன்னா பாதையை மட்டும் மாத்திராத, அப்புறம் பிரச்சனை ஆயிரும். உன்னை சொல்லி குத்தம் இல்லடா. இந்த வீட்டுடைய ராசி இங்கே யார் வந்தாலும் மர கலண்டர் போல இருக்கு. ஏற்கனவே நாங்கள் ஒரு பைத்தியத்தை கட்டிட்டு மாரடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதில் நீ வேறையா? ஜிவ சார், நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது பொண்ணு ரொம்ப சூப்பராக இருப்பான் தெரியுது. அதனால் நீங்கள் நல்லா யோசிச்சு அவளை கல்யாணம் பண்ணுங்க. யோசிச்சுன்னா ராத்திரி பூரா தூங்காமல் இருந்து யோசிக்கணும். இப்போ நாங்கள் தூங்க போகிறோம். வாடா. I love her. என்னது? I am going to marry her. எழுத்து போதிட்டு படு. ஏதாவது பேசுங்களே. கிளாஸ்மேட் காலேஜ் மேட் மாதிரி ஏதாவது பேசலாமே. ஹலோ. ஹலோ.
ஹலோ 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 என் பேர் மினி. இவன் என் ஃப்ரெண்ட் லதா. ஹலோ 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 ஹலோ. நாங்க ரெண்டு பேரும் பிகாம் ஃபைனல் இயர் படிக்கிறோம். ஹலோ, கொஞ்சம் பேப்பர் தரீங்களா? ஓ ஷூர், மறக்காம திருப்பி கொடுத்துருங்க. நாங்க பிகாம் ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கோம்னு சொன்னேன். ஹலோ ஹலோ, நான் கான்ஸ்டபிள் பெருமாள் பேசுறேன். அவனுங்களை நம்பாதீங்க, அவனு ரெண்டு பேரும் ஃப்ராடு பசங்க. அதுலயும் அந்த கட்டம் போட்ட சட்டம் போட்ட கண்ணன் கரையிலன்னு கருங்கோரங்க மாதிரி ஒருத்தர் இருக்கானே, அவன் ஒன்னா நம்பர் திருட்டு முள்ள மாதிரி போய. கதங்க இவ சொன்னால இருந்து காலேஜ் கட் அடிச்சிட்டு சினிமாவுக்கு போனோம். இப்ப கார்ல வந்தானுங்க அந்த பசங்க. அவங்க எங்க பேக் சீட்ல உட்கார்ந்துகிட்டு கைய போடுறது கால போடுறதுன்னு ஒரே தொந்தரவு. சகிக்க முடியாம நாங்க பாதியிலே வந்துட்டோம். ஆனா அவனுக்கு விடல, பின்னாடியே வந்தானுங்க. ஒரு வழியை தப்பிச்சு இங்க வந்து உங்களை பார்த்தப்போ ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி பேசினா அவனுக்கு போயிடுவாங்கன்னு நினைச்சோம். அதே மாதிரி நடந்துச்சு. தப்பா எடுத்துக்காதீங்க, நாங்க போயிட்டு வரோம். இருங்க இருங்க இருங்க, எங்க போறீங்க? அந்த காலி பசங்க உங்களுக்கு வெயிட் பண்ணாலும் பண்ணுவானுங்க. கொஞ்சம் லட்சணமா ஒரு பொண்ணை பார்த்துட்டா வீடா மாட்டானுங்களே. டேய் வாடா, நம்ம யாருங்கிறத காட்டு வந்துடலாம். நீ ஏன்டா டென்ஷன் ஆகுற? அவனுக்கு தான் என்ன பார்த்துட்டானுங்களே, இனிமே இந்த ஏரியா பக்கமே தலை காட்ட மாட்டாங்க. நீ போய் அவனை கவனி. அப்ப வாங்க, நான் போலாம். டேய் சும்மா இருடா, வெத்து வெட்டு. நீங்க எங்க போகணும்? நாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். நீங்க வாங்க, நான் பஸ் ஏத்தி விடுறேன். இல்ல வேண்டாம், நாங்களே போய்க்கிறோம். வாடி. அந்த காலி பசங்க கூட மோத சொன்னியே, நான் தான் கிடைச்சனா? எவ்வளவு ஒருத்தி வந்தா போனா, உனக்கு என்னடா அவன் அவ்வளவு அக்கற? எவ்வளவு ஒருத்தி இல்லடா, நான் சொல்லல, ஊரு பேர் தெரியாத ஒருத்தின்னு. அவதான் இவன் மினி. யாரு? லவ்ன் லவ் இல்லையா? அட பாவி, விட்டுட்டேடா அவளை. கப்புன்னு பிடிச்சி அமுக்க வேண்டியதான, என்னடா சொல்ற? என்ன பாக்குறீங்க? எதை செஞ்சாலும் அறகுறையே செய்யக்கூடாது இல்லையா? அதனால நாங்களே உங்களை வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்றோம். வாங்க பிளீஸ். பரவாயில்ல, உங்களுக்கு எதுக்கு வேணுமோ, நாங்களே போயிடுறோம். தேங்க்ஸ். பயப்பட வேண்டாம், நாங்க எஸ்கார்ட்ஸ். தங்கச்சி பேர் என்ன? தங்கம்மா. உங்க பேரு? தங்கப்பன். ஓஹோ, சார் என்ன சைலண்டா இருக்கீங்க? ஒண்ணுமே பேச மாட்டேன்றீங்க. இந்த பொண்ணு உனக்கு என்ன வேணும் சொல்லு. இந்த பொண்ணு உனக்கு என்ன வேணும்? நான் கட்டிக்க போற பொண்ணு. இவன் சொல்றது உண்மையா? இவன் யாரு தெரியாது? அவ யாரு எனக்கு தெரியாது. நான் யாரு? என் அண்ணன்.
அப்ப நீ என்ன சொன்ன? I'm sorry. Sir, அது வந்து you bless. என்ன பேசுறது? கர்த்தர் மேல சத்தியம், அம்மா மேல சத்தியம், என் அண்ணனுக்கு மேல சத்தியம், நான் எப்போ வழி தவறி போக மாட்டேன். போதும் போதும் அண்ணே, கூட்டு போங்க. வாமா அண்ணே. அந்த பசங்க எங்க தங்கியிருக்காங்க? அதான் மூணு பேர் முட்டிய பேத்துட்டல. அப்புறம் என்ன? நீ கொடுத்தது போலீஸ் அடி, டின்ச்சர் போட்டா சரியாயிடும். ஆனா நான் கொடுக்கற அடியில அவங்க அம்மா கிட்ட குடிச்ச பாலை கக்க வைப்பேன். ஏய், ஆளுகளை காலி பண்ணிடாதரா. சும்மா நாலு தட்டு தட்டு போதும். அட்ரஸ் என்ன? கேப்டன் தர்மராஜ், சென்ட் தாமஸ் ஸ்ட்ரீட். எவன்டா என் தங்கச்சியை கட்டிக்க போறேன்னு சொன்னவன்? இந்தா இன்னொரு அண்ணன். சொல்லுங்கடா, எவன்டா அப்படி சொன்னவன்? நாங்க தான் சொன்னோம். என்னடா பண்ணுவேன்? அவங்க இல்ல, உங்க தங்கச்சியை கட்டிக்க போறேன்னு சொன்னவன் நான்தான். சொன்னது தப்புதான். அதுக்காக யார்கிட்ட வேணாலும் எங்க வேணாலும் நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன். அதை விட்டுட்டு அடிதடியில இறங்கின. என்னடா செய்வ? உன் தங்கச்சியை நான் தான் கட்டிக்க போறேன்னு ஊரெல்லாம் போஸ்டர் அடிச்சு ஓட்டுவேன். என்ன தண்டிக்க முடியாது? இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. முதல்ல டாக்டர் பார்த்துட்டு வாங்க. இந்தாங்க காசு. புதுசா மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன். இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, இந்த விஞ்ஞான உலகத்தை ஆட்டி படைக்க போதுப்பா. இத தொட்டவுன சரியாயிடும். டாக்டர் எனக்கு போடுங்க, டாக்டர் எனக்கு 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 போடுங்க. இன்னும் டெஸ்ட் பண்ணல. முதல்ல ஒரு எலியோ குரங்கு மேல தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்ப நீங்க வந்திருக்கீங்க, முதல்ல உங்களை யார் டெஸ்ட் பண்றது? அவனுக்கு அவனுக்கு போடு, அவனுக்கு முதல்ல போடு. நீ தான் எலி மாதிரி இருக்க. காலத்துக்கு மேலவே இத தொட்டவுன கொஞ்சம் ஏரியும் பயப்படாத. தொடவே இல்லப்பா. இவனுக்கு தானே மருந்து போட்டேன். எனக்கு போட்டீங்க?
மூத்த எருமைதான் எங்க குடும்பத்தோட கொலை வளர்க்கடாவ அவளை இனிமேல் பாத்தீங்க நினைச்ச கூட வெட்டி போட்டுடுவேன் முடியும் தங்கச்சிக்கும் எங்களுக்கும் ஒரு சின்ன மன ஒருத்தர் இருக்கு நீ தான் அவகிட்ட பேசி எப்படியா சிரிக்க வைக்கணும் இவ்வளவுதானே தங்கச்சியே சிரிக்க வைக்கணும் இப்ப பார் ஆனந்த கோயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே ஆனந்த கோயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே பூக்களின் நனையும் காற்று தினம் எங்களின் தோட்டத்திலே கிளிகளின் குண்டுக்குள்ளே புது உலகம் திறந்ததே அன்பு கொண்ட நெஞ்சுக்குள்ளே ஒரு வாரம் தெரிந்ததே கனிகள் கித்திப்பா கவிதை கித்திப்பா அது அன்பை இட கித்திப்பா ஆனந்த கோயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே நனையும் காற்று தினம் எங்களின் தோட்டத்திலே வேறெதுவும் தேவையில்லை அன்புக்கு முன்னாலே
உள்ளே பூமலரும் வீட்டுக்குள் வந்தாலே நிம்மதியில் கண் வளரும் பாட்டுக்கு தந்தாலே இந்த சொந்தங்கள் போதுமே எங்கள் இன்பங்கள் கூடுமே அன்பினும் தெய்வம் ஏற்றிய வீடும் தெய்வத்தின் ஆலயம் வீடு என்றால் மோட்சம் என்றால் வீடு கண்டோ அவனுக்கு மருந்து போட போன இடமும் உங்க அண்ணனோட டிஸ்பென்சரி அங்கேயே அவனுக்கு நல்லா கவனிச்சிருக்காங்க. என்ன பண்ணி வச்சிருக்க? எதுக்கு அந்த மூணு பேரை அரெஸ்ட் பண்ண? யார் மேன் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? எப்படி நீ அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கொண்டு போலாம்? 3 hours ஸ்டேஷன்ல வச்சு அந்த பசங்களை அடி அடி அடிச்சிருக்க. இப்போ அந்த மூணு பேர்ல ஒருத்தனை காணும். ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சு கொண்டுதா அவனோட ஃபாதர் ப்ரொஃபசர் அருணாச்சலம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. நீ எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சு என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற. வித் இன் 24 hours அதர்வைஸ் யூ வில் பி சஸ்பெண்டட். எஸ் சார். தெரியாது. டேய் இதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். என்ன பத்தி உனக்கு தெரியாது. அப்படியா? அப்ப மரியாதை கேட்ட சொல்ல மாட்டேன். உன்னை தலைகீழா கட்டி தொங்க விட்டு நைட் பூரா லாடம் கட்டினாதான் நீ வழி கூறுவ. சொல்ல எங்க அவன்?
அதான் தலைகீழ தொங்க விட்டு லாடம் கட்டுறேன்னு சொன்னிய, முடிஞ்ச அதை செஞ்சுப்பார். வேண்டாம், அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கண்ணு முன்னு தெரியாம அடிச்சு அடியில ராகவ ரத்தம் கக்கி பேச்சு மூச்சு இல்லாம அங்கேயே செத்துட்டான். என்னது ரத்தம் கக்கி செத்துட்டானா? எங்க, எப்போ, யாரு? எங்களை அனுப்பிட்டு டெட் பாடியை ஜீப்ல கொண்டு போனீங்களே, எரிச்சிங்களா இல்ல புதைச்சிங்களா? எப்படி எப்படி? கீழ் கோர்ட்ல இல்ல மேல் கோர்ட்ல இல்ல, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கொண்டு போய் நிக்க வைப்போம். தேவைப்பட்டா அவனை எரிச்சு சாம்பல் ஆக்குனீங்களே, அந்த சாம்பல் கூட சாட்சியா வரும். நான் நினைச்ச மாதிரி இல்ல, நீ ரொம்ப விவரமானவன்ப்பா. ஆமா ஆமா, ரொம்ப அழகா கதையை செட் பண்ணிருக்க. வீணா நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டு விரோதத்தை வளர்த்துக்கிறத விட நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டுன்னு வச்சுக்க. எனக்கும் நல்லது உனக்கும் நல்லது இல்ல? அதான் உங்க விருப்பம், எனக்கு ஒண்ணு அப்செக்ஷன் இல்ல. ஓகே, அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ஜாலி எங்க போலாமா? போலாமே. தேங்க் யூ, தேங்க் யூ வெரி மச். லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணோம், நாம எங்க வேணாலும் போலாம், நோ ப்ராப்ளம். ஆனா போறதுக்கு முன்னாடி உன் ஃப்ரெண்ட் ராகவன அந்த ஏஸ் முன்னாடி நிறுத்திட்டேன்னு வச்சுக்கோ, நான் ஃப்ரீ ஆயிடுவேன். நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம், ராகவன் சாகல. அதான் எனக்கு தெரியுமே, நான் தான் அவனை யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கேன். எங்க 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 இருக்கான் சொல்லு. அது நீ இல்ல, உன் பாட்ட முப்பாட்ட வந்து கேட்டாலும் சொல்ல மாட்டேன். என்ன நெஞ்சு எடுத்து இருந்தா அவன் பாட்ட முப்பாட்டம் எல்லாம் இழுப்பான். அவனை நாய் அடிக்கிறமே அடிச்சு ரோட்ல தர நிறுத்தி வராம சும்மா வந்திருக்கியே, நீ எங்கிட்ட விடு, அவனுக்கு நான் பாத்துக்கிறேன். சுத்த விவரம் கட்டவன இருக்கே, என் வேலை போயிடுடா. போன போட்டோம், உனக்கு வேலை பெருசா மானம் பெருசா? என்னென்ன பாத்துட்டு இருக்கீங்க, ஏதோ சொல்லுங்க உனக்கு. பொறுமையா, 24 மணி நேரத்துக்குள்ள மறைச்சு வச்சிருக்கவன வெளியே கொண்டு வரான்னு பாப்போம். அப்படி இல்லாம இவன் வேலைக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்க, என்ன கேட்கணும்னு அவசியம் இல்ல. ஆளை கொண்டுடு, இப்படிப்பட்டவங்க உயிரோடு இருக்க கூடாதுரா. பாப்போம். அதுக்கு நீ ஏன்டி டென்ஷனா இருக்க? என்னால தானே இவ்வளவு பிரச்சனையும், என்னடி சொல்ற? ஆமா, அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல அவங்கள வந்து உட்காந்தாங்க, நம்ம தானே போனோம். இருந்தாலும் எவ்வளவு டீசெண்டா நடந்துகிட்டாங்க. அப்ப உங்க அண்ணன் கிட்ட கட்டிக்கு போறேன்னு சொன்னே, அது மட்டும் டீசெண்டா? அதாண்டி எனக்கும் புரியல. இதுல புரியறதுக்கு என்னடி இருக்கு? நாம இடம் கொடுத்தோம், அவன் இடுப்புல ஏறி உட்கார்ந்துகிட்டான். ஆமா, யாரடி அவன்? ஜீவானந்தம், ஜீவான் கூப்பிடுவாங்க. பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்காரு, இப்ப எம்பிஏ பண்றாரு. பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? சீ, என்னடி சொல்ற? எங்க அண்ணனுக்கு சஸ்பென்ஷன் கிடைச்சிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏய், அங்க பாருடி, பாடி போலாம். ஏண்டி என்ன பாக்கதான் வராரு, எனக்கு பயமா இருக்கு, பாடி போலாம். நாம ஏன் பை பண்ணோம்? வரட்டும், நான் பேசிக்கிறேன். நீ வர போறியா இல்லையா? முடியாது, நான் போறேன். ஏய், நான் உன்னை தொந்தரவு பண்றதுக்காக வரல, நேரா பார்த்து மன்னிப்பு கேட்கதான் வந்தேன். ரெண்டு மூணு இடத்துல பார்த்துருப்போம், கவனிச்சிருப்போம், அவ்வளோதான் நம்ம ரெண்டு பேருக்குள்ள தொடர்பு. ஆனால் நான் உன்னை 1000 முறையாவது பார்த்துருப்பேன் கண்ணப்பில, என் மனசுக்குள்ள. அதான் திடீர்னு ஒருத்தர் உன்னை யாருன்னு கேட்டப்போ நான் கட்டிக்க போகிற பொண்ணுன்னு சொல்லிட்டேன். நான் சொன்னது உண்மைதான், இருந்தாலும் அப்படி சொல்லியிருக்க கூடாதுன்னு அப்புறமா தான் தோணுச்சு. அதுக்காக என் மனசு திறந்து உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன், என்ன மன்னிச்சிடு. நில்லுங்க, தப்பு பண்ணது நீங்க மட்டும் இல்ல, நானும் தான். அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல உங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்தது தப்பு தான், வேற வழி இல்ல, எல்லாமே என்னால தான். எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, எங்க அண்ணனுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்க முடியாது. தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட வெளியே கொண்டு வந்துருங்க, ப்ளீஸ். எல்லாத்தையும் மறந்துடுங்க, எல்லாம்னா எல்லாமே தான். நான் பண்ண தப்புக்கு நிரபராதியான என் ஃப்ரெண்ட்ஸுகளும் தண்டனை அனுபவிச்சாங்க, அவங்களோட இந்த பதில் நடவடிக்கையை வேண்டான்னு நான் எப்படி சொல்ல முடியும்? இருந்தாலும் உனக்காக முயற்சி பண்றேன் முடிஞ்ச வரைக்கும். அப்புறம் எல்லாத்தையும் மறந்துடுன்னு சொன்னேன்ல, மறந்துடுறேன். என்னோட கோபதாபம் எல்லாத்தையும் மறந்துடுறேன். ஆனா போன ஜென்மத்துல எப்பவோ பார்த்த ஆசை தீராத ஒரு முகம் என் மனசுக்குள்ளேயே இருக்கு, அதை என்னால மறக்க முடியாது எப்பவுமே.
ஐயோ எவன் தெரியல டேய் கோபால் சொல்லுண்ணா 15 நம்பர் ரூம் க்ளீன் பண்ணிட்டியா பண்ணிட்டேன்ண்ணா 15 நம்பர் ரூம் கட்டல இங்க போட சொன்னேன் இங்க உள்ள கட்டல அங்க போட சொன்னேன் ஏன் போடல அப்புறம் போடுறேன் நோ அப்புறம் என்னடா அப்புறம் இப்பவே போடு தூக்குடா கட்டல சரிங்கண்ணா நீ வெளிய வரணுங்கிறது மினியோட ரிக்வெஸ்ட் அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் சஸ்பென்ஷன் அது வேண்டாம்னு விட்டுட்டேன் அதான் ஏன் அதுவும் மினியோட ரிக்வெஸ்ட் எவனா கூமுட்டு இருப்பா அங்க போய் சொல்றா அவ பல்ல இழிச்சிருப்பா நீ ஒரே சொல்லு விட்டுருப்ப பொண்ணுங்களை நம்பாதடா கவுத்துருவாளுங்க ஒரு நாள் ஒரு மணி நேரமாவது அந்த இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் ஆகணும் எத்தனை அடி அடிச்சுப்பான் தெரியுமாடா அவன் அத நான் என்னல வாய முறா அந்த இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் ஆகாம இந்த இடத்த விட்டு நான் வரமாட்டேன் மினி என்னை கிடைக்கணும்ன்றதுக்காக நீ என்ன வேணாலும் செய்யறேன்னு சொன்னல இப்ப நான் சொன்ன மாதிரி செஞ்சாதான் அவ எனக்கு கிடைப்பான் நிச்சயமா நிச்சயமா ப்ராமிஸ் ப்ராமிஸ் வெரி குட் ரா ரா ஓ மை லிட்டில் சில்ட்ரன் கம் அலாங் புரிஞ்சிருக்கு ரெண்டு நாளா இதனால நான் பட்ட அவஸ்தை இருக்கு பாருங்க ஐயோ தூக்கமே இல்ல இந்த சின்ன விஷயத்துக்காக நீதான் எப்ப பார்த்தாலும் பெனாத்திட்டு இருந்த நாங்க நல்லா நிம்மதியா தான் தூங்கிட்டு இருந்தோம் போலீஸ் உதிய பாக்குறவனுக்கு நெஞ்சில உரமேணும்டா ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கு ரெண்டு நாளா போட்டு பெனாத்திட்டிய சரியான தொட நடிங்கடா நீ நான் தொட நடிங்கியா ஆமாண்டா அப்ப நான் குத்த சால்வை கொடு கொடு இந்தாடா உன் சால்வை உன் பொண்டாடிக்கு கொண்டு போய் கொடு மா வேணா பேசாத வாய் வலிக்கிற வரைக்கும் சொல்லுவேன் நீ தொட நடுங்கி தொட நடுங்கி தொட நடுங்கி நான் குட்ட சாக்லேட் வீக்கி பெலூன் நான் கேட்டு என்னை தாராட்ட வருவாளோ நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ தங்க தேராட்டம் வருவாளோ இல்லை ஏமாற்றம் தருவாளோ தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாளா முட்டு இதழ் முத்தம் ஒன்று தருவாளா கொஞ்சம் பொறு கொலு சொறி கேட்கிறதே என்னை தாராட்ட வருவாளோ நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ தங்க தேராட்டம் வருவாளோ இல்லை ஏமாற்றம் தருவாளோ என்னில் ஊட்டினான் ஏனோ ஏனோ நெஞ்சை போ
கொஞ்சம் தூரம் நானும் வரலாமா? எதுக்கு? சும்மாதான். வேணாம், நானே போயிடுவேன். இல்ல, நானும் வருவேன். வா. நீ உங்க வீட்டுக்கு செல்ல பிள்ளையா இருக்கலாம், ஆனா நீ பிகாம் ஃபைனல் இயர் படிக்கிற பொண்ணுங்கிறத மறந்துடாத. வா. எதை செய்யலாம் எதை செய்ய வேணாம்னு டிசைட் பண்ற அளவுக்கு பக்குவப்பட்ட பொண்ணு நீ. ஏன்ட்ட வா. நான் உன்னை விரும்புறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்றது ஓப்பனா நேராகவே நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். நீ என்ன நினைக்கிறேங்கிறது எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். அப்படியெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. என்ன பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, இல்லனா இல்லன்னு சொல்லு. உங்கள மாதிரி எனக்கு பேச தெரியாது, நான் போறேன். நில்லு. நீ இப்ப என் மனசுல பெரிய சுமையா இருக்க. உன்னை முத முத பார்த்ததுல இருந்து என் மனசு குத்திக்கிட்டே இருக்கு. என்னால தாங்க முடியல. நீ விரும்புறேன்னு சொன்னா அந்த வேதனை போயிடும். நீ விரும்பலன்னு சொன்னா கூட அது போயிடும். எல்லாத்தையும் மறந்துடலாம் பாரு. சொல்லு.
எனக்கு இதுக்கு பதில் சொல்ல தெரியல. அப்போ நீ என்ன விரும்பறேன்னு முடிவு பண்ணிக்கலாமா? ஐயோ வேண்டாம் வேண்டாம். சரி விரும்பலன்னு முடிவு பண்ணிக்கட்டுமா? ஏய் இப்படி இல்ல. அப்போ நீ என்ன விரும்பறல்ல? நான் அப்படி சொல்லலையே. சரி நீ விரும்பல. என்ன இது? நான் போறேன். நில்லு. ரெண்டுல ஒன்னு சொல்லிட்டு போ. நாளைக்கு சொன்ன போதுமா? ம். பல இடத்துல தேன்னு இன்னைக்கு போய் சொன்ன மாதிரி நாளைக்கு வந்து போய் சொல்லக்கூடாது. நேத்து நீ மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த என்ன பார்த்தத நானும் பார்த்தேன். உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நாளைக்கு நான் காத்திருப்பேன். குடும்பத்தோட விளக்கு அது காத்துல ஆடவும் கூடாது கருகிடவும் கூடாது. நான் எப்பவும் போல சந்தோஷமா தான் இருக்கேன். வீணா என் மனசு போட்டு குழப்பிக்கிறீங்க. ஏண்டா அவதான் சொல்றாள் அவளுக்கு ஒண்ணும் இல்லைன்னு. அப்புறம் ஏன் அவளை போட்டு தொந்தரவு பண்றீங்க? வாங்கடா. நான் என்னமோ கோவத்துல அம்மா கிட்ட கொடுத்த சால்வைய திருப்பி வாங்கிட்டேன். அதனாலதான் நீ என்கிட்ட பேசாம. அண்ணே நான் இன்னைக்கு ராத்திரி அதை திருப்பி கொடுத்துட்டேன். நீ வேணா அம்மா கிட்ட கேட்டு பாரு. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே. இல்ல இல்ல நிச்சயமா இல்ல. இல்ல சரி நான் என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன்டா.
எஸ் ஆர் நோ ரெண்டில் ஒன்று தெரிஞ்சாகணும். எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு யுகமாக இருக்கு. நேரில் வேண்டாம், பதில் கடிதத்தில் தந்தால் போதும். ஐ லவ் யூ ஜீவா, கேர் ஆஃப் கேப்டன் தர்மராஜ், சென்ட் தாமஸ் ஸ்ட்ரீட். நீதான் அவனை வர சொன்னியா? அண்ணே, நீ சொல்லித்தான் இங்க வந்தானா? சொன்னது போயிடா, மினி அப்படி சொல்லிருக்க மாட்டான். வேண்டாம், அவளும் வேண்டாம், அவ பழ போன காதலும் வேண்டாம். நீ மேல அவளை பார்க்க மாட்டேன், அவ கூட பேச மாட்டேன், அவளை பத்தி நினைக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுறா. சத்தியம் பண்றா கேசவா? இப்ப நீ சத்தியம் பண்ணலன்னா உனக்கும் எங்களுக்கும் எந்த உறவும் கிடையாது. சரி, இனிமே என்னோட மினிய நான் பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், நினைக்க கூட மாட்டேன். இது சத்தியம். ஹலோ, நான் தான் ஜீவாவோட ஃப்ரெண்டு ராகவன் பேசுறேன்ப்பா. எப்படி இருக்கீங்கப்பா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்கோம். ஜீவா உங்களை பார்க்கணும்னு சொன்னான். என்ன திடீர்னு? ஒன்றும் இல்லை, சும்மாதான். பார்த்தேன், நான் பயந்தே போயிட்டேன். இதோ புறப்பட்டு வந்துட்டு இருக்கேன்.
What do you want, sir? Hey! Who are you? Rajasekhar. Ange nilra. சார் நீங்க தான் மிஷன் கேப்டனா உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ தான் நேர்ல பாக்குறேன் சுட்டுறேன் சார் தூக்குறேன் 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 எவ்வளவு நேரம் மேல தூக்குறேன் சார் ஐயோ சார் அங்கிள் வேண்டாம் சுட்டுறீங்க அவர் ஒண்ணும் பண்ணிடாதீங்க மேல 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 அங்கிள் வேண்டாம் இவர் ஜீவாவுடைய அப்பா அப்படியே கேள்விப்பட்டிருக்கேன் இப்போதான் பாக்குறேன் how do you do I am fine how do you do I am also fine வாங்க அப்பா ஏம்பா இந்த பைத்தியத்தை எப்படிடா சமாளிக்கிறீங்க நான் எவன தோட்டக்கார நினைச்சிட்டு இருந்தேன் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தீங்க என்ன சுட்டு பொசுக்கிருப்பான் போட்டோம் ஜீவா எப்படி இருக்கா எங்க இருக்கா உள்ள இருக்கா ஓ என்னப்பா என்ன நடந்துச்சு ஒரு சின்ன தகராறு எவன் தான் உமர கை வச்சது சொல்லு வேண்டாம்ப்பா தப்பு என் மேலதான் அதுக்குதான் இந்த தண்டனை நான் எல்லாத்தையும் மறக்கணும்னு நினைக்கிறேன் என்கிட்ட எதுவும் கேட்காதீங்கப்பா பிளீஸ் ஆமா டாக்டர் என்ன சொன்னாரு உள்ள எலும்புகளும் உடையலையே அதெல்லாம் ஒண்ணு இல்லை சரி வா நம்ம வீட்டுக்கு போலாம் வேண்டாம்ப்பா இந்த நிலைமையில அம்மா என்ன பார்க்க வேண்டாம் இத பத்தி அம்மா கிட்ட எதுவும் சொல்லாதீங்கப்பா உடம்பு குணமானதும் படிப்பு நிறுத்திட்டு வீட்டுக்கு வரேன் இனிமே அம்மா விருப்பப்படியே நடக்கிறேன் அம்மா கிட்ட சொல்லுங்கப்பா என்னப்பா அது எம்பிஏ படிக்கணும்னு நீ தான் ஆசைப்பட்ட இப்ப என் பாதிரியே படிப்பு நிறுத்திடுறேன்னு சொல்ற உன் விருப்பத்துக்கு மாறா நானும் அம்மாவும் எதுவும் சொல்ல மாட்டோம் அனாவசியமா மனசு போட்டு குழப்பிக்காத ஒழுங்கா படிப்பு முடிச்சுட்டு இந்த நாளை காளாக்குனவனே வேண்டாப்பா நான் தான் எல்லாத்தையும் மறக்கணும்னு சொன்னல விட்டுருங்க பிளீஸ் நில்லு நில்லு உங்க அண்ணன்களை விட்டு ஜீவாவை கண்ணா முன்ன அடிச்சு போட்டு நீ கூல காலேஜுக்கு போயிட்டு இருக்கியா அவன் என்ன தப்பு பண்ணான் அவன் என்ன தப்பு பண்ணான்னு கேக்குறேன் ஏதாவது பேசுங்கன்னு பல்ல இழிச்சுட்டு நீ தானே வந்து அவன் பக்கத்துல உட்காந்த எங்க அண்ணனை காப்பாத்துக்கன்னு அவன் கிட்ட நீ தானே வந்து கெஞ்சன உனக்கு இஷ்டம் இல்லைன்னா அவன் லெட்டர் கொடுத்தப்பவே அதை கசக்கி அவன் மூஞ்சில தூக்கி எறிஞ்சிருக்க வேண்டியதானே அதை விட்டுட்டு அவன் அடிக்கிறதுக்கு அடியாட்கள் செட் பண்றியா சி நீ எல்லாம் ஒரு பொண்ணா ஜீவாவோட அப்பா மாதிரி தெரியுது எவன்டா மகன் மேல கை வச்சுவேன் சொல்லுங்கடா எங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாம இருக்காது உண்மை சொல்லுங்க என் புள்ள மேல கை வச்சவன் எவன் எங்களுக்கு தான் தெரியாதுன்னு சொல்றோம்ல சார் நிச்சயமா உங்களுக்கு தெரியும் உங்களை சொல்ல வைப்பேன் அந்த ராஜ்கரை கொல்ல போட மாட்டேன் இப்படி போட்டு அடிச்சிருக்கானுங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே நீங்களே ஃப்ரெண்ட்ஸ்டா அவங்க அப்பா சொன்னதெல்லாம் அவன் அடிச்சது யாரு மட்டும் சொல்லிருந்தோம் உன் குடும்பமே க்ளோஸ் ஆயிடும் சொல்லி வைக்கிறேன் இன்னைக்கு உனக்கு நல்ல காலம் அதனால தப்பிச்ச போ காலேஜுக்கு போ நீ மட்டும் படிச்சு பெருசா டிகிரி வாங்க நீ மேல யாருக்கும் பயப்பட வேண்டாமா எங்க ஜீவன் நிச்சயம் உன் பின்னாடி வரமாட்டான் அந்த முட்டாள் இன்னும் உன்னையாத நினைச்சிட்டு இருக்கான் அவன் அடிச்சது யாருன்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு எங்ககிட்ட சத்தியம் வாங்கிட்டான்
அடா உண்மையை வெளியே சொல்ல முடியலன்னு மனசு உறுத்திட்டு இருக்கு. சொல்ல வேண்டாம். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். எதையும் ஞாபகப்படுத்தாத. போதும். நான் சொல்ல வந்தது என்னன்னு கொஞ்சம் நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். அந்த லெட்டர் நான் எங்க அண்ணா கையில கொடுக்கல. அது எப்படி அவர் கைக்கு போயிடுச்சு? இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. என்ன மன்னிச்சிருன்னு சொல்றது தானே வந்த? இல்ல. பின்ன? நான் உங்களை விரும்பறேன்னு சொல்ல வந்தேன். இல்ல இத நான் நம்ப மாட்டேன். சத்தியமா சொல்றேன், நான் உங்களை விரும்புறேன். அப்ப நான் உங்க அண்ணன் கிட்ட கூட்டி போவியா? அவங்க முன்னாடி நீ என்ன விரும்புறன்னு சொல்லுவியா? சொல்லு. அதெல்லாம் என்னால முடியாது. அப்ப மரியாதை திரும்பி போ. போ. எங்க குடும்ப பழக்கம் வேற, உங்க குடும்ப பழக்கம் வேற. ஒன்னு சேர்த்து ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, நீங்க தான் வேணுங்கிற முடிவோட தான் நான் இங்க வந்திருக்கேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல எங்க அண்ணங்க கிட்ட இதை பத்தி பேசுவேன். முதல்ல எதிர்த்தாலும் அப்புறம் சம்மதிப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி உங்களை கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட சொல்றதெல்லாம் என்னால முடியாது. இப்ப கூட என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, நான் போயிடுறேன். போட்டுமா சொல்லுங்க. என்னால அது மீற முடியலடா. சொன்னது உண்மைதானா? என்னது? எங்க ஜீவாவணி விரும்புறேன்னு சொன்னது உண்மைதானா? ஆமா உண்மைதான். அதை நிரூபிக்க முடியுமா? எப்படி? பைக்ல ஏறு. எதுக்கு? உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வைக்கணும். உன்னை அவன் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி இந்தாடா உன் ஆளுன்னு சொல்லணும். இன்னும் ஏண்டா சும்மா நிக்கிற?
கேஷவா, நாம ரெண்டு பேரும் நிக்கிறது நிறைஞ்சல இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் மழையில் நிறைய கோவில் மாதிரி திருதிரு முடிக்கிறாங்க. பாவிலே போலாம். சரி, அவங்களா பார்த்து போன்னு சொன்னா போவோம், இல்ல இருன்னு சொன்னா இருப்போம். போகட்டுமா இருக்கட்டுமா? போங்கிறியா இருங்கிறியா? அத மினிதா சொல்லணும். ஐயோ, நான் என்ன சொல்றது? அப்ப நான் தான் என்ன சொல்றது? ஏ சீ சீ சீ, இது லவ்வாடா? விட்டதுக்கு நேரம் பின்னி பிணைஞ்சிருக்கணும்டா. டேய் ஸ்டூப்பிட் மாதிரி பேசாத. இப்பதானே கிரீன் சிக்னல் போட்டுருக்காங்க, அதுக்குள்ள ஒர்க் அவுட் எப்படி? இப்ப பார், கம் ஆன் ஐ சே, கம் ஆன் லவ்ல இறங்கு. கம் ஆன் டா, கம் ஆன், கம் ஆன் ஐ சே, கம் ஆன். அப்போ நீங்க ரெண்டு பேரும் எடுத்து காலி பண்ணுங்க. அதிகாரமா கூப்பிடுறிய, அவ உனக்கு என்ன வேணும்? என் சிஸ்டருங்க. சிஸ்டர் பேரு முத்து பேச்சு. உன் பேர் என்ன? முத்து கருப்பேன். ஆஹா, சார் பேச மாட்டாரா? அவ உனக்கு என்ன வேணும்? நான் கட்டிக்க போற பொண்ணு. உண்மையாவா? உண்மையாவான்னு கேக்குறேன். மணமகளே மணமகளே வா, கூட்டு போய்க்கிறேன். உங்களை புள்ள மாதிரி நினைச்சிருந்தா இங்க வச்சிருக்கேன். ஒரு பொண்ணை தள்ளிட்டு வந்து ஜல்சா பண்றீங்களா? ஒரு நிமிஷம் அங்கிள், 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 நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறோம். அடுத்த மாசம் கல்யாணம் பண்ணிக்க போறோம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அங்கிள். ஓஹோ, மை டியர் டாக்டர், ஹாய், ஹவ் டு யூ டு? ஃபைன், ஐ அம் ரிட்டையர்டு கேப்டன் தர்மராஜ். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. பஸ்க்கு டைம் ஆச்சு, நாங்க போறோம். ஓ, கேரி ஆன், கேரி ஆன, கேரி ஆன், கேரி ஆன். இறங்கி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடந்தே போயிடு. ஏன்னா திடீர்னு போலீஸ் ஜீப் வந்தாலும் வரலாம். நடத்து தர, நடத்து தர. பஸ் வந்துருச்சு. மினி செயின் நான் அப்புறமா வாங்கிக்கிறேன்.
ஒருவேளை அவ வரமாட்டாளோ? ஏய், நேத்து இருந்த டென்ஷன்ல வரானிருப்பா. அவளாவது வரதாவது. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் பெண்களுடைய பூமி சாஸ்திரம் படிச்சிருக்கணும்டா. நான் படிச்சிருக்கேன், அதனால அடிச்சு சொல்றேன், கண்டிப்பா அவ வரமாட்ட. வர்றா. எங்க வரா? வர்றா. ரூட் கிளியரா இருக்கு. ஸ்டேரிங் பிடிச்சு ஜாக்கிரதையா ஓட்டு. நாங்க போறோம். அவ சதா காலமா உன்னையே சுத்தி சுத்தி வரா மாதிரி ஒரு நல்ல மருந்தா கொடுத்துரு. ஓகே, வாடா. மருந்தா? என்ன மருந்து? அமிர்தாஞ்சன். இந்த 20ஆம் நூற்றாண்டுல இப்படி ஒரு சந்தேகமா? டேய், அவ வாழ்நாள்ல உன்னை மறக்க முடியாத அளவுக்கு ஒரு முத்திரை அவ மேல பதிச்சிரு. வாடா டேய், நாம ரெண்டு பேரும் இங்கேயே நின்றுட்டு இருந்தா கூச்சமா இருக்கல்ல. வா. நாம எங்கடா நின்னுகிட்டு இருக்கோம்? நாம நடந்துகிட்டு தானே இருக்கோம். ஆமாமாமா, நமக்கு என்ன சார் இனிமே யாதும் ஊரே யாவரும் கிளியும் வழி போக்கணா போயிட்டு இருக்கோம் இல்லீங்களா? நமக்கு அவனை பத்தியும் தெரியாது, அவளை பத்தியும் தெரியாது. நாம இப்ப பேசிட்டு இருக்கிறது சந்தன கட்ட வீரப்பன பத்தி இல்லீங்களா? காவேரியில தண்ணி வருமா வராதாங்கறத நம்ம பிரச்சனை. அவங்க என்ன சம்பந்தம் இல்லாம பேசிட்டு போறாங்க? என்ன பார்த்த மாதிரி தெரியலையே. நமக்கு தொந்தரவா இருக்க வேணாம்னு அவனுங்களா பேசிட்டு போறானுங்க. வா. என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் திரும்பி பாப்போமா? சே 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 சே, நாம வழி போக்கணும் இல்லையா? நாம எதுக்கு திரும்பி பார்க்கணும்? நாம ஒளிஞ்சிட்டு பாப்போம். எதுக்கு வர சொன்னீங்க? பாக்குறதுக்கு. பார்த்தாச்சுல, போட்டுமா? அதுக்குள்ள என்ன அவசரம் சொல்றேன், போலாம். டேய், அவளை புடுறானா மரத்தை புடிச்சிட்டு மதுரை வீரன் சாமி மாதிரி நிக்கிறான் பாரு. இதுக்கு மேல எப்படிடா சொல்லி கொடுக்கறது? இவனுக்கெல்லாம் காதல் அவசியம் தானா? நீ ஏண்டா டென்ஷன் ஆவற? உட்கார். நம்ம முத முதல்ல எங்க பார்த்தோம்னு தெரியுமா? தெரியும். புக் ஸ்டால்ல அந்த புக் எடுத்துப்போ. லவ் அண்ட் லவ் ஒன்லி. அன்னைக்கு ரொம்ப நேரம் நம்மள அறியாமலே ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருந்தது ஞாபகம் இருக்கா? இருக்கு. அதான் நான் சொன்னேன், இது போன ஜென்மத்தோட தொடர்ந்து விட்ட குறை தொட்ட குறை இப்ப தொடருது. உங்க அண்ணன்ல நினைச்ச உனக்கு பயமா இருக்குல்ல? ஆமா, நெஞ்சில நெருப்பள்ளி போட்ட மாதிரி இருக்கு. முதல்ல அவங்க எதிர்த்தாலும் அப்புறமா சம்மதிப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நான் எங்க வீட்டோட குடும்ப விளக்கு, அவங்களோட ராஜகுமாரி. எனக்கும் தான். அதோ பட்டாம்பூச்சி. நான் பிடிச்சு தரேன். அங்க பாடுறா, சின்ன பசங்க மாதிரி பட்டாம்பூச்சி பிடிச்சிட்டு இருக்காண்டா. சரியான மரம் வண்டடா அவன். கண்டிப்பா அவனுக்கு அவ அல்வா கொடுத்துருத்தாண்டா போறா. டக்குன்னு நாம இப்ப உள்ள புகரல, இந்த லவ் சாப்டரே க்ளோஸ். வாடா. டேய் நிறுத்துடா. நிறுத்து நிறுத்து நிறுத்துடா. இங்க பாரு, விளையாண்டது போதும். நீ உங்க வீட்டுக்கு போ. நீ உன் வீட்டுக்கு போமா. ஏண்டா? ஏண்டாவா? உங்க காதல எங்களுக்கு பொறுப்பு இருக்குடா. அதனால நாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். என்ன 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 முடிவு? டேய், நீங்க லவ் பண்றீங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு நாங்க தொப்பி வேற போட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு லவ்வும் தரல, ஒரு மண்ணாங்கட்டியும் தரல. அதனால ஏபிசிடில இருந்து ஆரம்பிக்கிறோம். டேய் அத குடுறா. இது உங்களுக்கு சார், இது உங்களுக்கு. என்னடா இது? ஒயிட் பேப்பர், தமிழ்ல வெள்ளை காகிதம். வாங்க. எதுக்கு? காதல் லிகிதம் எழுதுவதற்காக. சீ போடா, சீ போடா. என்ன நீ வாடகை சீ போன்னு போய்கிட்டே இருக்க? ரெண்டு மனசு ஒன்னாகணும்னா ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்னா இதுல எழுதணும், மனசை திறந்து வச்சு எழுதணும். இதுல நீ எழுதுவியா? சரி பாப்போம். Thank you.
ஒரு வட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே. ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே. காதல் சொல்ல வந்தே உன்னிடத்திலே, வார்த்தை ஒன்றுமில்லை அடி என்னிடத்திலே, அட காதல் இதுதான். நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், எங்களுக்கு தெரியாம உங்க ரெண்டு பேருக்கு இடையில எந்த ரகசியமும் இருக்க கூடாது.
டேய் நீ அந்த பக்கம் திரும்பி படி, நான் அந்த பக்கம் திரும்பி படிக்கிறேன். சத்தமா படிக்காத, கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். சே 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 சே. சரிப்பா, இனிமே உங்களுக்கும் எங்களுக்கும் சாரிடா. எந்த சொந்தமும் இல்ல, பந்தமும் இல்ல. ஆமா, ரெண்டு பேரும் பேசி வச்சு நெக்கில் பண்றீங்களா? விட்டுறோம்டா, இதோட விட்டுறோம். ஆளை விடு. டேய் நில்லுங்கடா, நீ என்ன சொல்றீங்களோ நான் நீ ஒன்ன சொல்ல வேணாம்டா. சொல்ல வேணாம்டா. நீ உன் வேலைய பாரு, வேலைய பாரு. டேய் நில்லுங்கடா, இங்க மாட்டோங்கறல்ல. மாட்டோங்கறல்ல. குட் பைடா. பை, குட்ரா. அவங்க ஏன் இப்படி பண்றாங்க? இல்ல, அது வந்து இப்போ நான் அவன தொட்டுட்டேன் வெய், அவனுக்கு அலறிட்டு ஓடி வருவானுங்க. ஏன் அப்படி? அது வந்து தொடாமலும் கட்டி பிடிக்காமலும் காதலே இல்லைன்றது அவனுங்களோட தியரி. அதுக்காக இப்ப என்ன பண்ண போறீங்க? ஒண்ணு இல்ல, இப்பதான் அவனை தொட போறேன் அவனுங்களுக்காக. எங்க? குறைஞ்சபட்சம் என் முதட்டால முதட்ட தொடணும்ன்றது அவனுங்களோட டிமாண்ட். ஆளை பாரு. இல்ல 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 இல்ல, ஆனா என் விரலால தான் முதட்ட தொடுவேன். வேண்டாம் ஜீவா, நம்ம ஏன் அந்த மாதிரி எல்லாம்? அவனுங்களுக்காக தானே. நான் போறேன், போ. இல்ல, இப்ப நான் தொட்டுட்டேன் வை, அவனுக்கு ஓடிடுவானுங்க, அப்புறம் நமக்கு பிரச்சனை இல்ல. நான் தொட போறேன். நான் ஓட போறேன். நான் தொட்டுட்டேன். நான் ஓடிட்டேன். அப்படியா? பாரு என்ன பண்றேன். ஐயோ வேண்டாம். ஏய் இல்ல, ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? புடறே, புடி புடி புடறா. ஏய் அப்படியே வலிச்சு கட்டி புடி, கட்டி புடறா. இல்லன்றல்ல, தொடாம விட மாட்டேன். ஏய் தொட்டா மட்டும் பத்தாது, கட்டி புடிடா, கட்டி புடிடா. என்ன சொன்ன?
சொல்லு செய்யறேன்.
எங்கடா அவ? சொல்லுங்கடா அவ எங்க? அம்மா தம்பி சொல்லும்போது கூட நான் நம்பல. அவ அவனோட ஓடுனத நான் பார்த்தேன். என் கண்ணால பார்த்தேன். எப்போ ஒரு ராத்திரி வெளியே தங்கிட்டாளோ. நாமல உயிர் வாழவே கூடாது. பெசா விஷம் குடிச்சு செத்து போயிடலாம். ராஜா நீ என்ன அழுவுற? அவளுக்காக நீங்க யாரும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விழக்கூடாது. அந்த ஓடுகால் நாய் ஓடுனா ஒழிஞ்சு போகட்டும். அவளை தலை முழுகிடுவோம். அவ கால்பட்ட தூசி கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. எல்லாத்தையும் போட்டு கொளுத்துக்கிறா போகிறா. ஜீவா நீங்க ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. மினியோட அண்ணனுங்க மூணு பேரும் வெறி பிடிச்ச அலையறானுங்க. அவனுக்கு கண்ணுல மட்டும் பட்டிங்க, உங்க ரெண்டு பேரும் கதையும் முடிஞ்சிடும்டா. ஜீவா எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. உங்க கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா கருமாதியை தான் பார்ப்போம் போல் இருக்குடா. அதனால உங்க உறவை வேண்டாண்டா. என்னடா சொன்ன? நான் கூட்டிட்டு போவேன்டா. எங்க அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் அங்க எவன் வரான்னு பாத்துறேன். அப்படின்னா உடனே கிளம்புங்க பிளீஸ். வா ஜீவா, அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். வா. வரமாட்ட உனக்கு ஒரு நல்ல பொண்ணு அமைனுங்கிறதுக்காக உங்க அம்மா ஏறாத கோயில் இல்ல, வேண்டாத சாமி இல்ல. உனக்கு விவரம் தெரிஞ்ச இத்தனை வருஷத்துல எங்க ரெண்டு பேருக்குள்ள என்னைக்காவது சண்டை வந்திருக்கா? இல்ல அவ மனசு நோக்கிற மாதிரி நான் நடந்திருக்கேனா? இப்போ உன்னை நினைச்ச வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கா. மகாலட்சுமி மாதிரி உனக்காக ஒரு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கா. எவ்வளவு மாதிரி இல்ல அப்பதான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இவ எல்லாம் என்னால வர முடியாது. நீ என்னடா வர்றது? உன்னை கட்டி தூக்கி கார்ல போட்டு நான் கொண்டு போயிடுவேன். டேய் நடக்கறதே வேற. தைரியம் தான் வாங்கடா. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? எனக்காக உங்க அப்பா கிட்ட சண்டை போடாதீங்க.
போயிடுறேங்க. இப்ப நீ வர போறியா இல்லையா? இல்லப்பா, இவ இல்லாம நான் வரமாட்டேன். நீ வருடா, இவ இல்லாம நீ நிச்சயமா வருவே. உங்க அம்மா உன்னை 10 மாசம் சுமந்து பெற்றது உண்மைனா, அவன் மேல நீ வச்சிருக்கிற பாச உண்மையா இருந்துச்சுன்னா, இவளை கொண்டு போய் விட்டுட்டு இன்னைக்கே நீ வீட்டுக்கு வருவேன். இல்ல, உன் கழுத்தறுத்து என் காரிலே அண்ண போட்டா கூட என் கண்ணில இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வர. ஞாபகத்தை வச்சுக்க. அம்மாவுக்கு எனக்கும் உன்னை விட்டா என்ன ஆதியே இல்லை. வந்துட்டா ராஜா, வாங்கப்பா. ஜீவா, இனிமே எங்கடா போவீங்க சொல்லுடா? எங்கடா போவ? என்னடா யோசிக்கிற? நீங்க ஏன் வீட்டுக்கு வாங்கடா? உண்மையான பாசம்னா என்னன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். எங்க வீடு ஒண்ணு பெரிய அரண்மனை கிடையாது, ஒரு சின்ன குடிசைதான். எங்க அப்பா ஒண்ணு பெரிய கோடீஸ்வரம் கிடையாது, சாதாரணமா மீன் பிடிக்கிறவன் தான். ஆனா சத்தியத்தையும் தர்மத்தையும் மதிக்கிறவர், கடல் மாதிரி வத்தாத பாசத்தை காட்டுறவர். அங்க ஒரு பய கூட உங்ககிட்ட வாழாட்ட முடியாது. உங்களை எங்க அப்பா கிட்ட நான் கூட்டு போறேன், வாங்கடா. வீட்டுக்கு கதவிருக்கு, கதவுக்கு பூட்டிருக்கு, வானத்தை பூட்டி வைப்பதாரடா. அன்புக்கு மனசிருக்கு, ஆசைக்கு அளவிருக்கு, கடலுக்கு அணை இங்கு ஏதடா. யார் இங்கு வந்தாலும் யார் எங்கு போனாலும் கடல் நீர் குறையாது, போங்கடா. கரையோரம் உறவாட வாங்கடா. தொடர்ந்துதான் கிடக்கு உள்ளே புகுந்து பந்தி போடு.
மறைச்சு போனே கண்ணு கெட்டும் தூரம் தூரம் மனுஷனத்தான் காணோம் காணோம் கலி முடியும் நேரம் நேரம் புது மனுஷன் வேணும் வேணும் மனசும் மனசும் கலந்துதான் இருந்தா எப்போதும் கொண்டாட்டம் மகனே மறந்து போவேன் பொண்ணு மாதிரி இருக்குதே பொண்ணு மாதிரி இல்லப்பா பொண்ணே தான் பொண்ணா அப்பா இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்க பேரு ஜீவா இது மினி மினியா பேருப்பா இவனும் என் ஃப்ரெண்டு தான் ராகவன் கிளாட் டு மீட் யூ டாடி இங்க பாரு தாடி கிண்டல் பண்றவன் அப்பா உன் தாடிய சொல்லல அப்பான்னு இங்கிலீஷ்ல சொன்ன நல்ல வேலை சொன்ன மிதிச்சிருப்பா ஏன்டா இங்கிலீஷ்ல பேசுறேன் அப்பா ஜீவாவும் மினியும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க பண்ணிக்கலையா இல்ல என்னடா திருக்கியும் சொரா மாதிரி சூப்பர் ஆகுது ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கல அப்பா பிரச்சனையே இதுதான் அவங்க ரெண்டு பேரும் நீமல் தான் கல்யாணமே பண்ணிக்க போறாங்க இனிமே தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா மாசு அமாவாசை பாத்தீங்களாடா தங்கம் மாதிரி ஒரு பையன் பைரவ் மாதிரி ஒரு பொண்ணு இந்த மாதிரி மூஞ்சி நம்ம குப்பத்துல ஏதாவது பாத்தீங்களாடா ஏய் ஆளுக்கு ஒரு பாட்டில் கல்ல விடுறது ஆடிட்டா தலைவா இவங்களுக்கு அந்த பழக்கம்லாம் இருக்காது நம்ம கேசவன் ஏதோ பிரச்சனை வந்திருக்கான் என்னன்னு கேளுங்க மௌன உனக்கு பிரச்சனையாடா என்னடா பிரச்சனை அதாவதுப்பா என் மகன் ஏதோ முக்கியமான பிரச்சனையா வந்திருக்கான் சார் போதையில கேட்ட வழங்குமா டேய் ஒரு கிளாஸ் மோர் கொண்டு வா மா பேரை கிட்ட கேட்போம் பேரை எடுத்தோம் கரெக்ட் தான்ப்பா ஆனா பிரச்சனை இல்லை மோர் வரட்டும் 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 மகனே மோரை குடிச்சு போதை மல்ல மல்ல இறங்கிட்டு இருக்குது உள்ள இறங்குறதுக்கு முன்னாடி மேட்டர் சொல்லிடு இல்லை எனக்கு புரியாது அப்பா இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் உயிருக்கு உயிரா நேசிக்கிறாங்க ஆனா இவங்களை பிரிச்சே தீரணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலையிறாங்க இவங்களை பெத்தவங்க இப்ப இவங்களுக்கு போறதுக்கு இடம் இல்ல இருக்கிறதுக்கு வீடு இல்ல சொந்தம்னு ஆதரிக்கிறதுக்கு யாருமே இல்ல அதனாலதான்ப்பா நான் இவங்களை இங்க கூட்டு வரேன் இதான் பிரச்சனையா போடா பைத்தியக்காரா நான் ஏதோ பிரின்சிபால் கைய வெட்டிட்டேன் நாளையில இருந்து ஸ்ட்ரைக் பண்ண ஆள் கூட இருந்தேன் டேய் நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் இந்த நிமிஷத்துல இருந்து இவங்க ரெண்டு பேரும் இந்த ஆண்டாள் குப்பத்தை சேர்ந்தவங்கடா இந்த குப்பத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆணும் பொண்ணும் குழந்தையும் பெரியவங்களும் இவங்களுக்கு சொந்தக்காரங்கடா டேய் பெரிய படைய வந்தாலும் சரி இவங்க ரெண்டு ஒண்ணும் பண்ண முடியாதா நான் ஏதோ பெரிய பிரச்சனை சொல்றேன் நினைச்சிட்டு மோரை குடிச்சு இருக்கிற போதை இறக்கிட்டேன் இதெல்லாம் போதை அடிச்சுட்டு கேட்க வேண்டிய விஷயம் இல்லையா எப்பா இவங்களை பார்த்த உடனே கண்ண துண்ணமா வெட்டுறதுக்கு இவரோட அண்ணனுங்க அருவாளோட அலையிறானுங்கப்பா அண்ணனுங்க மட்டுமல்ல கூடவே அடியாட்களும் இருக்காங்க அவங்க எம்எல்ஏ கை வச்சிட்டாங்கப்பா அப்ப மட்டும் ஜீவா அவனுங்க கையில சிக்கியிருந்தான் நிச்சயம் இவன் தலையவே அவனுங்க எடுத்திருப்பானுங்கப்பா அப்பா அவனுங்க உறுதி அங்க வருவானுங்க போட கருவாட்டு வாசத்துல கவச்சி நாத்தத்துல இந்த குடிசையில உங்களால இருக்க முடியுமா இருப்போம் அப்புறம் என்ன எங்களை மீறி இந்த ஆண்டாள் குப்பத்துல இருந்து ஒருபடி மண்ணை கூட அசலா வந்து எடுத்துட்டு போயிட முடியாது ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் ஏன்னா இப்பெல்லாம் காய்ச்சல் தலைவலி மாதிரி காதலுங்கிறது வாலிபத்துல வர வியாதி ஆயிடுச்சு ஆனா அது வலிதான் நெஞ்சு வலி மாதிரி உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் அது இருக்கணும் சாகிற வரைக்கும் இவனை பிரிய மாட்டான நீயும் உன்னை பிரிய மாட்டான இவனும் எனக்கு உத்தரவாதம் கொடுத்தா உங்க உசுருக்கும் உசுருக்கு மேலான காதலுக்கும் நான் உத்தரவாதம் தர்றேன் நாங்க ரெண்டு பேரும் எப்பவும் ஒண்ணா இருப்போம் எப்பவும் நாங்க பிரிய மாட்டோம் சாவு வேணாங்க பிரிக்கலாம் ஏய் நல்லா கேட்டுங்கடா இந்த நிமிஷத்துல இருந்து இவங்க ரெண்டு பேரும் இந்த ஆண்டாள் குப்பத்தோட சொத்து
இவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டி கிடைச்சிருக்கு, ஏன் ஓடுறீங்க? ஜாலியா இருங்கடா. தலைவரே, கார்ல ஜீப்ல ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. நம்ம குப்பத்தை சுத்தி பாக்குறதுக்கு விருந்தாளி வரானுங்களா? குழந்தைகள் உள்ள விட்டு போங்கடா, தூக்கி தூக்கிட்டு போயிரு போறானுங்க. ஏய், நீ என்னடா வேடிக்கை பாத்துருக்கீங்க? வேலை பாருங்கடா. ஏமா சார், தலைவரே விருந்தாளி வரானுங்களே, நல்லா கவனிச்சு அனுப்பிடாமா? போய் விருந்து ஏற்பாடு போங்க. ஏமா, உங்களுக்கு தனியா வெத்தலை வச்சு சொல்லணுமா? போய் வேலை பாருங்க. போ. நீ எதுக்கா? உன் பய கூட வந்த ரெண்டு பேர் இங்கதான் ஒளிஞ்சிருக்காங்க. அதுல அவளை கடல்ல தூக்கி போட்டுட்டு அவனை கண்டுமா வெட்டுறதுக்கு? அது உன்னால முடியுமா? முடியும்டா, செஞ்சு காட்டுறேன். அப்படியா? இதா வீடு, உள்ளதா இருக்காங்க, முடிஞ்சா கூட்டு போங்கடா. போய் தர தர நீத்து. வீடு நுழைஞ்சு எங்க பிள்ளைகளை எடுத்துட்டு போற ஆம்பளை தைரியம் இருந்தா வாங்கடா. பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. வீண் வம்ப விலைக்கு வாங்காத. உனக்கு எனக்கும் எந்த வம்பு தும்பும் கிடையாது. எவன் என் தங்கச்ச கடத்திட்டு வந்தானோ அவனையும் அவளையும் கொண்டு போறதா வந்திருக்க. அப்புறம் என்ன வெட்டுவே குத்துவான? அருவாள் கொண்டு வந்தேன் கேட்டேன். ஊராம் புள்ளை உள்ள ஒழிச்சு வச்சுக்கிட்டு தனோட்டா பேசுறேன். உடம்புல நல்ல ரத்தம் ஓடுறதா இருந்தா அவங்க ரெண்டு பேரும் வெளியே விடுறா. ரத்தம் எல்லாம் பியூர் ரத்தம் தான் சாமி. ஆனா அவங்க ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்றாங்களே, எங்களை காப்பாத்துங்கன்னு எங்கிட்ட அடைக்கல வந்திருக்காங்க. என்னை அண்டி வந்த அவங்க ரெண்டு பேர்த்தையும் அனுப்புறதா இல்ல. அப்படி ஒருவேளை அனுப்புறதா இருந்தா அவங்க ரெண்டு பேர்த்தையும் புருஷ முன்னாடியே தான் அனுப்பேன். அதுக்கு முன்னாடி கூட்டு போகணும்னு நினைச்சா பிஎஸ்சி உள்ள ஆம்பளை இருந்தா கூட்டு போயா? மரியாதையா அவங்கள வெளியே விடு, இல்லைன்னா உன் கழுத்து அறுத்து இங்க ரத்தம் அறுவோடும். இதை வர தமாசு பண்ணிட்டு இருக்கேன். ஏண்டா டேய், லார்ஜ்களே பேசாம நின்று இருக்கு, நீ ஸ்மால் ஏன்டா சவுண்ட் விட்டுருக்க? என்னடா சொன்ன? நம்ம தலைவரை பார்த்து கையை ஓங்கிட்டா, அவன் கையை வெட்டுங்கடா. இந்த ஆண்டாள் குப்பத்துக்குள்ள அடிதடி பண்ற எண்ணத்தோட இதுவரைக்கும் எவனு காலடி எடுத்து வச்சதில்ல. அப்படி காலடி எடுத்து வச்சவன் உசுரோட திரும்பி போனதா சரித்திரமே கிடையாது. என்னடே அந்த குழந்தை அப்படி என்னடா தப்பு? ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆசைப்படுறது பெரிய பாவமா? சின்னஞ்சு ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணா அதன பெரிய கிரிமினல் குத்தமா? கூட பிறந்தவளை கொலை பண்றதுக்காக கோஷி சேர்த்து வந்திருக்கேன், நீ எல்லாம் ஆம்பளையடா. அண்ணன் தம்பிகளை இப்படி மிருக வரி பிடிச்ச அளவுனாலதான் அந்த குழந்தை இந்த குடிசுக்குள்ள கிடக்குறாங்க. அவங்களா விருப்பப்பட்டு போற வரைக்கும் அவங்க இங்கதான் இருப்பாங்க. அது வரைக்கும் அவங்கள மட்டும் இல்ல, என் கெண்டக்கால் ரோமத்தை கூட உன்னால புடுங்க முடியாது. கருவா, கூப்பிட அந்த குழந்தைகளை. இன்னும் ஏழு ஜென்மம் எடுத்தாலும் அவ மேல எங்க கைப்படாது. பத்து மாசம் சுமந்து பெத்தவளுக்கு ரொம்ப நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்ட. எங்களை பார்த்த உடனே அவனை தூக்கி எரிஞ்சிட்டு ஓடி வந்து ஓனிய மாறுல சாஞ்சுக்கிட்டு
அண்ணா என்ன மன்னிச்சிருன்னு சொல்லுவேன் நினைச்சேன். மறந்துட்டேன், எல்லாத்தையும் மறந்துட்டேன். தோல்ல மாரில போட்டு வளர்த்தோம், இனிமே நீயா வந்து மன்னிச்சிருங்கன்னு கெஞ்சினாலும் கதறினாலும் எங்க வீட்லயும் சரி மனசுலயும் சரி உனக்கு இடம் இல்ல. எதுக்காக நேசமா பணத்துக்கிட்ட பேசிட்டு இருக்க? வா போலாம். நாங்க தோத்துட்டதா யாரும் நினைக்காதீங்க. எங்க அம்மா ஒருத்தனதான் முந்தானி விரிச்சான்றத நிரூபிச்சு காட்டுறேன். இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள இவளை ஏதாவது ஒரு அனாத ஆசிரமத்துல தூக்கி எறிஞ்சிட்டு இவளை கண்டம் துண்டமா வெட்டி விடுறேன். இது நீங்க கடவுளா நினைக்கிற அந்த கடல் மேல சத்தியம். வாங்க போலாம். கூட பிறந்தவங்க நினைச்சா அத பத்தி எல்லாம் கவலைப்படாதமா. இந்த பாரு, ஒரு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துச்சு மையே எல்லாம் சரியா போயிடும். அப்புறம் பிறக்க போற குழந்தைய போட்டி போட்டு வந்து பாப்பாங்க. என்ன என்ன துறை தொடமா கண்ண கேசவனோட அப்பா உன் முன்னாடி உன் குடும்பத்தை பத்தி கேவலமா பேசினது என்னால தாங்க முடியல. கொஞ்ச நாள் போனா உன் அண்ணனுங்க சம்மதிப்பாங்கன்னு சொன்னியே, அந்த நம்பிக்கை இப்பவும் இருக்கா? இல்ல, போயிடுச்சு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஒருத்தர் மனசு வச்சா எல்லாம் நல்லபடியா நடக்கும். திரும்பி வரும்போது எங்க அம்மாவும் கூட வந்தாலும் வருவாங்க. தனியா வேண்டாம் ஜீவா, எனக்கு பயமா இருக்கு. தைரியமா இரு, ஒன்னும் ஆகாது. நான் போயிட்டு வரேன். I love you, Jeeva. அவளை விட்டுட்டு வந்துட்டியா? தேவையில்லை. தெரிஞ்சே உன்னை இப்படி ஒரு தீராத துன்பத்துல தள்ளுறதுக்கு எங்களால முடியலப்பா. அதனாலதான் இப்படி நீ செஞ்சது தப்புப்பா. இப்படியே விட்டுட்டோம் அப்புறம் திருத்திக்க முடியாது. இத பாரு, அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்டு அவ வீட்டுல கொண்டு போய் அவளை விடுறதுக்கு உன் கூட நானும் வரேன். இப்பவே வரட்டுமா? வேண்டாமா. எப்பவுமே நீங்கதான் எனக்கு எல்லாம். ஆனா இப்ப அவ்வளவு எனக்கு முக்கியம் தான். உங்களை மாதிரி அவளும் ரொம்ப நல்லவம்மா. அவள் எப்படி?
பரவாயில்லம்மா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இருந்தாலும் நான் போறேன். அப்பா நான் போறேன்ப்பா. ஜீவா. இல்லப்பா நான் போறேன். உன்னை விட மாட்டேன். என் உடம்புல உச்சு இருக்க வரைக்கும் உன்னை இந்த பாசப்படி தாண்ட விட மாட்டேன். நீ என் புள்ள மட்டும் என் உயிரே நீ விட மாட்டேன்டா. நாம ஒண்ணு அவனு போ சொல்லலையே, அவன் அதான போறேன்னு சொல்றான். அவன் போட்டோம் விடுங்க, நீ போப்பா. என்னைக்காவது ஒரு நாள் அவன் வீட்டுக்கு வராம இருக்க மாட்டான். அப்படி வரும்போதோ போகும்போதோ உங்க கண்ணில் பட்டுட்டான்னா அதை சரியா பயன்படுத்திக்கணும். காதும் காதும் வச்ச மாதிரி அவன் கதையை முடிச்சிருங்க. பிரிக்க முடியாதபடி ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி ஆகணும்.
உங்களால ஒரு ரெஜிஸ்டாரை கூட்டி வர முடியுமா? பத்து ரெஜிஸ்டார ஃபேமிலியோட கூட்டு வரேன். நாளை காலையில் நம்ம ஆண்டாள் குப்பமே ஒரு பெரிய ரெஜிஸ்டர் ஆபீஸா இருக்கும், டைபிஸ்டோட. அது போதுமா? அது போதுப்பா. சரி விடுங்க. ஏய், தீபாவளியோ பொங்கலோ நமக்கு திருவிழாவே அல்ல, நடக்க போற இவங்களுடைய கல்யாணம் தான். உண்மையிலே நமக்கு பெரிய திருவிழா. அந்த கல்யாணம் நல்லபடியா முடியற வரைக்கும் ஒரு பையனும் கடலுக்குள்ள போக கூடாது. கல்யாண வேலையா இருக்கணும், புரியுதா? போங்க, போய் வேலை பாருங்க, போங்க. முடிஞ்சது. உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள், எங்களோட வாழ்த்துக்கள். நேரம் ஆயிடுச்சு, நீங்க ரெடியா இருங்க, நாங்க போய் ரெஜிஸ்டார கூட்டி வந்துறோம். வாடா. நான் போய் ரெடி ஆகட்டுமா? சம்மதம் இல்லையா? சம்மதம்தான். ஆனா நான் உங்களுக்கு சொந்தமாகும் போது உங்க அம்மாவும் அப்பாவும் பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டேன். அம்மா, உங்க அம்மா, அண்ணங்க எல்லாரும் இருந்து உன்னை எனக்கு தரவாத்து கொடுத்தா நல்லா இருக்கும்னு நானும் ஆசைப்பட்டேன். அவங்க ஏன் நம்மளை வெறுக்கிறாங்க? நம்ம அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம்? சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு, அவங்க நம்மள மன்னிக்க கூடாதா? அவங்க நம்ம மேல உயிரே வச்சிருக்காங்க, அதான் இப்படி. நேத்து உங்க அம்மா என்ன சொன்னாங்க? தெரிஞ்ச என்ன ஒரு தீராத துன்பத்துல தள்ளுறதுக்கு அவங்களுக்கு மனசு வரலன்னு சொன்னாங்க. சரிதான், அம்மா சொன்னது சரிதான். நம்ம மேல உயிரே வச்சிருக்கிறவங்க நம்மள வெறுக்கிறப்போ அது ஒரு தீராத துன்பம் தான். சந்தோஷமா இருக்கணும், என்னால உனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. நீங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்கல்ல? நீ அதை விட என் மேல ரொம்ப ரொம்ப பாசம் வச்சிருக்க. உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்லுவீங்களா?
ரெடியாவலியா நீங்க புரியல, இவ்வளவு பெரிய கடலை அங்கல அங்கலமா புரிஞ்சு வச்சிருக்கேன், சின்ன சிறுசு உங்களை என்னால புரிஞ்சுக்க முடியலப்பா. எனக்கு புரியல, ஏண்டா துரோகி, இதுக்கு பதிலா எங்களுக்கு விஷம் கொடுத்து எல்லாரையும் கொண்டு இருக்கலாம்டா. இதுக்காக கூட ரோட்ல போற கண்ட கண்ட நாய்கிட்ட நாங்க உதவாங்கணும். இவ்வளவு எல்லாம் ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் கடைசியில கழுத்தறுத்துட்டியடா. இவளை விட்டு உன்னால பிரிய முடியாதுடா. மாட்டோம், நாங்க விட மாட்டோம்டா. நீ ஒன்னும் சொல்ல வேணாம்டா, ஒன்னும் சொல்ல வேண்டாம். உன் முன்னாடி நிக்கிறதுக்கு நீ கேவலமா இருக்குடா. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். எங்க குப்பத்து ஜனங்க முன்னால நான் அவமானப்பட்டது கூட எனக்கு சங்கடமா தெரியல. இன்னைக்கு காலையில முகூர்த்த டிரஸ் கொடுக்க வந்தனே, அப்ப ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் பிரிய போறோம்னு எடுத்த முடிவுக்கு நான் ஒத்துக்கிட்டு இருக்கவே மாட்டேனடா. ஏன்டா உன் மனசு இப்படி மாறிச்சு? என்னம்மா இதெல்லாம்? கேசவா, ஜீவா என் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்காருன்னு மத்தவங்களை விட உங்களுக்கு நல்லா தெரியும்ல. உங்களை விட வருத்தப்பட வேண்டியது நாங்க தானே. உங்களை மாதிரி எங்க மேல உயிரை வச்சிருக்கிறவங்க எங்க வீட்லயும் இருக்காங்க. அவங்களுக்கு எங்களால கொடுக்க முடிஞ்ச சந்தோஷம் இதுதான், இது மட்டும்தான். உன்னை தத்தெடுத்து வளர்த்த அப்பானாலும் அவரை எதிர்த்து நிப்பியா? பெத்த தகப்ப மாறுத்திய மீறி உன்னால நடக்க முடியுமா சொல்ல? ஜீவாவை நான் விட்டு கொடுக்கறேன் இவர் பெத்தவங்களுக்காக. ஜீவா என்ன தாராவாக்குறாரு எங்க குடும்பத்துக்காக, அத நினைச்சு நீங்க எல்லாம் பெருமைப்படணும். நாங்க பிரியணும்னு தானே நினைச்சோம், சாகணும்னு நினைக்கல. அப்பா இல்ல எனக்கு, அப்பா ஸ்தானத்துல இருந்து எங்களை மன்னிச்சு ஆசீர்வதிச்சு எங்க மேல உயிரே வச்சிருக்கிறவங்க கிட்ட எங்களை அனுப்பி வைங்க. மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் தான். இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு, உங்க ரெண்டு பேருக்கு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அப்பா
ஜீவா, உங்களை மாதிரி பிள்ளைகளை பெற்றது உங்களை பெற்றவங்க ரொம்ப புண்ணியம் பண்ணிடணும்ப்பா. நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் வேண்டான்னு சொன்னோன்னே ஒரு நிமிஷம் நான் துடிச்சு போயிட்டேன் தெரியுமா. ஆனாலும் நீங்கள் எடுத்த முடிவை என்னால் பாராட்டாமல் இருக்க முடியல. ஏன்னா இது ஒரு பாடம். மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் இது ஒரு வேதம். அம்மா, நீங்கள் சின்ன பசங்களாக இருக்கலாம், ஆனாலும் உங்கள் மனசு அந்த ஆகாசத்தை விட ரொம்ப உசரமானதுமா, ரொம்ப உசரமானது. எப்பா, இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியலப்பா. அம்மா, இனிமேல் நீங்கள் நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். போயிட்டு வாங்க. அப்படி அவ உங்களுக்கு வேணும்னா இழுத்துட்டு வந்து மாட்டு தொழுவத்துல கட்டி போடுங்க.
ஐயோ கே ராஸ்கல் கலக்கிட்டடா ஐயோ கலக்கிட்டே அப்பா பாய்க்க கலக்கிட்டடா அப்பா வலிக்குதுங்கறல்ல ஐயோ வலிக்குதுங்கற மூணு நாளா நம்ம சமைக்கு விட்டுட்டு போயிட்டானே நமக்கு எப்படி வலிச்சிருக்கும் அடப்பா ரொம்ப சந்தோஷம் பா இப்பதா என் மனசு நிறைஞ்சிருக்கு முடிவு பண்றீங்களோ எனக்கு சம்மதம் தான் வாங்க 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 ரெண்டு பேருமா சேர்ந்து செலக்ட் பண்ணுவோம் இதுல என்ன எடுக்க வேண்டாம் மேட தீர்மானிச்சீங்கனா போதும் என்னங்க நீங்க நீங்க தான அந்த பொண்ண பாத்துக்கிங்க நான் பார்த்த இல்லல இதுல அந்த மாதிரி ஏதாவது பொண்ணு இருந்தா சொல்லுங்க செலக்ட் பண்ணிடுவோம் இத பாரு இவனோட மனசுல ஆழமா பதிஞ்சு போயிருக்கற வந்த மேனி இவன் உசுரே அந்த பொண்ணு தான் அப்படிப்பட்ட பொண்ண விட்டுட்டு திரும்பி வந்திருக்கானா ஏன் மேல உள்ள அன்பு நாள் இல்ல உமேல வச்சிருக்கிற பாசத்தினால அந்த பாசத்தை நீ திருப்பி காட்டணும்னா மினி மாதிரி பொண்ணு பார்த்தா போதாது அவளோட பல மடங்கு அற்புதமான பொண்ணை பார்க்கணும் அது உன் கடமை மறந்துடாத என்ன விஷயம் என்ன விஷயமா நீ ஆசைப்பட்ட மாதிரியே இவளுக்கு ஒரு அழகான மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணிருக்கேன் கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு முடிச்சிடுறோம் வேளாங்கண்ணி மாதா என் பிரார்த்தனை வீண் போகல
இது மினியோட செயின் கொடுக்க மறந்துட்டேன். இதை அவகிட்ட கொடுத்துடணும். அதுக்கு என்ன, யார்கிட்டயாவது கொடுத்தனுப்பிட்டே போச்சு. எங்கே இங்கே கொடு. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போகலான்னு வந்தோம். என்ன? மினிக்கு கல்யாணம் நிச்சயமாயிருச்சு. மாப்பிள்ள ஸ்டேட்ஸ்ல எம்பிஏ படிச்சிருக்காரு. கல்யாணம் ஆன உடனே மினியும் அமெரிக்கா போயிடுமா? கொஞ்சம் அப்படி வாங்க. இத பாருங்க, அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னால நம்ம பையன் கல்யாணத்தை முடிக்கணும் தான் என் ஆசை. ஏன் அப்படிலாம் நினைக்கிற? இந்த செயினை நம்மளே உங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துடலாங்க. என்ன சொல்ற? அந்த பொண்ணு எனக்கு அவளை பார்க்கணும். ஏன்? நீங்க தானே சொன்னீங்க அவளை விட அற்புதமான பொண்ணை தேடி கண்டுபிடின்னு. அதுக்குதான் நீங்க வேணா பாருங்க, இந்த உலகத்தையே ஒரு அலசு அலசி அவளை விட ஒரு அற்புதமான பொண்ணை நான் ஜீவாவுக்கு தேடி கண்டுபிடிக்கதான் போறேன். வாங்க போலாம். அவங்க வீட்டுக்கு நம்ம போறத அவங்க விரும்புவாங்களா? அத பத்திலாம் எனக்கு கவலை இல்லைங்க. நாம இப்ப அங்க போறோம். தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியும். மினியோட செயின் உங்ககிட்ட இருந்ததை இப்பதான் சொன்னா. அதை திருப்பி கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டு போலான்னு வந்தோம். அவ்வளவுதானா? நாங்க என்னமோ ஏதோ நினைச்சிட்டோம். அன்னைக்கு நான் கூட ஆத்திரத்துல வாய்க்கு வந்தபடி உங்களை கண்ணாப்பிடாம பேசிட்டேன். அதான் நேரம் வந்து மன்னிப்பு கேட்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்களே வந்து வாங்க 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 தம்பி, உள்ள வாங்க. அதனால வர வெள்ளிக்கிழமை வச்சிருக்கோம். உங்க பொண்ணோட ஜீவா கிட்ட இருந்துச்சு. சின்ன பையன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நடந்ததெல்லாம் மறந்துருங்க. இப்ப எதுக்கு அதெல்லாம்? மனசுக்கு சங்கடம் தானே? எல்லாரும் எல்லாத்தையும் மறக்கணுங்கிறதுதான் என்னோட பிரார்த்தனையே. நான் உங்க மகனை பார்த்ததில்ல. அதுல யாரு உங்க ஜீவா? இவங்க ஒன்னு பார்க்கணும். நாங்க மினி எந்த தப்பும் பண்ணல, எல்லாம் நான் தான். என்ன மன்னிச்சு ஆசீர்வாதம் பண்ணுவேன். எழுப்பா இதெல்லாம். என் மகளை பத்திரமாத்த தங்கமா என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டேன். அதுக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்னு தெரியலையே. கவலைப்படாத, எல்லாம் நல்லதுக்குதான். கல்யாண பத்திரிக்கை முதல்ல உங்க அம்மாவுக்கு தான் கொடுக்கணும்னு மினி என்கிட்ட சொல்லியிருக்கா. Thank you.
எங்க ஆண்டியை கல்யாணம் பண்ணிக்க போற அங்கிள் நீங்க தானா? சொல்லுங்க, நீங்க தானா? இல்ல, என்னதுக்காக வந்திருக்கீங்க? அப்போ நாங்க புறப்படுறோம். சரிங்க. போலாமா? நாங்க போயிட்டு வரோம். பொண்ணு கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம போறீங்களே, நீங்க போனதுக்கு அப்புறம் அவ குப்பரை அழுகிறத பாக்குற சக்தி எனக்கு இல்ல. அவளுக்கு கல்யாணம் இல்லையா, ஒரு நல்ல வார்த்தை சொல்லி அவளை பணசார ஆசீர்வாதம் பண்ணிட்டு போக கூடாதா? நாங்களே அனுப்பி வைக்கிறோம். இந்தாங்க, கூப்பிட்டுட்டு போங்க எங்க வீட்டு ராஜகுமாரிய. இது சங்கீத திருநாளோ, இது சந்தோஷம் வரும் நாளோ? என்னடா பாத்துட்டு நிக்கிறேன், இனிமே நீங்க ரெண்டு பேரும் சுதந்திர பறவைங்க, பறந்து போங்க, எங்க வேணா பறந்து போங்க, கேக்குறதுக்கு ஆளே இல்ல, இந்த உலகமே உங்க கையில, என்ஜாய். நாங்க கேது, என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க, ரெண்டு பேரும் எங்கயா கூப்பிட்டு போங்க.